ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃப்ரீ ஃபயர் ட்ரிக் சேனல். நான் தமிழ் செல்வன். நம்ம இந்த வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டே பண்ணியாச்சா சிறப்பு. இந்த கோல்டு ஸ்டீல் அப்படின்ற ஒரு ஃபன் மேட்ச் வந்திருக்கு, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இதில் சாமியாக இருக்குது, தாறு மாறு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க கரீனாக்காரங்க. எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ற தகவல் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கூட லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கத்தியை விட்டு விட்டு அடிக்கிறது தான் செம்ம. ஆனால் எனி பாய் பிள்ளைங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் எப்படி அடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. டப்பு டப்பு பார்த்தீங்கன்னா நம்ம சாஞ்சி வர்றோம். எம்மா தான் பெரிய ப்ரோ பிளேயராக இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது செல்லாத அடங்குது. நம்மளை அடித்து சூரிய தும்சம் கழிப்படுறானுங்க, பார்த்துக்கிட்டே இருங்க எப்படிலாம் நம்ம அடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் பாய் பிள்ளைங்க சிக்க போகிறானுங்க. அங்கே ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கில் எடுத்துடும். ஆ உட்டடி தோ போடு, இந்தா தோ தோண்டா தமிழா, தோ தோண்டா போடு. ஆ ஜோ மிஸ் ஆகி போச்சு. ஆட்டா தமிழா, டேய் பயவில் என் கீழே ஓசி கில் அடிக்கிற, அங்கே தான் ஓசி கில் அடிக்கிறீங்க, பார்த்தா இங்கேயும் ஓசி கில் அடிக்கிறீங்களா. ஓசி கில்லுக்கு நிறைய இடத்துல ஆளுங்கிறான போல இருக்குது. சரி ஓகே, மன்னிச்சு விடலாம். தோக்காம பார்த்தா போடு. ஆ ஜோ மிஸ் ஆகி போச்சு. இந்த நைஃப் எது எது பார்த்தீங்கன்னா எனிமி மேலே அடிக்கணும். அதான் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சு வேறு லெவலில் இருக்குது. கரீனாக்காரன் எப்படி நினச்சி எப்படி யோசிச்சு பண்ணான்னு தெரியல, செம்மையாக இருக்குது. அதுவும் டேமேஜோடு கொடுத்து பாருங்கள், நாலு ட்ரிபிள் லைன் அப்படின்னா எவ்வளோ டேமேஜ்னு சொல்லி கணக்கே பண்ண முடியல. பாடியில் பட்டதுக்கே இன்னும் ஹெட் ஷாட் நான் இது வரைக்கும் அடிச்சு பார்க்கல. ஹெட் ஷாட் அடித்தா ஒன்றும் எம்மாவும் போகணும்னு தெரியல. அதை பாருங்கள் அப்படியே 999 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 9999 போது ஒரு ஷாட்டுக்கு. இந்த இந்த கத்தியெல்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். யாரும் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி எடுத்துக்கிட்டு எனிமி சிக்கனானா போதுண்டா ஜாமின்னு சொல்லிட்டு விட்டு விட்டு அடித்து அவனுக்கு காலி பண்ணுறானுங்க பொழுது. நான் மேக்ஸிமம் கொண்டு வர மாட்டாங்க, எனதுக்கான வாய்ப்பும் கிடையாது. வண்டம் பரம் போகிற ஒரு ஓசிக்கல, அவ்வளோதான் பயபுல. இறங்கி எங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க அண்ணன் கேறன்ற தைரியம் கூட இல்லாமல் பயபுலிய போட்டு தள்ளியாச்சு. இன்னொருத்தவனும் நம்மளை அடிக்கிறான். இந்த ஒருத்தன் வந்துட்டு அஜோ அஜிஜு ஆ போடாச்சு. பயபுல ஆட்டம் காட்டுற நீ சாவு. ஃபேக்ட்ரி டாப்பில் கூட பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு போனவங்க இருக்குது. இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டெட் ஆகிட்டீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா அவங்க ரேண்டமாக தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் உங்களை இறக்கி விடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் இறக்கி விடுவாங்க, இங்கே தான் இறக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இறக்கி விடுறாங்க இங்கே. அவ்வளோதான் போட்டான் பயவுள்ள. ஓகே இப்போ எங்கே விட்டுருக்காங்க அப்படி டவுனில் தான் இருக்காங்க. சரி அம்மா போடு, எங்கே இறங்கி நின்று வேடிக்கை பார்க்கல, வாங்கிக்கிறேன் டேடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண்டியிலே போட்டாச்சு. சூப்பர், இந்த மேலே ஒருத்தருக்கான் மூணுக்கு ஒரு ஷாட்டு. இந்தா நீ வாங்கிக்கோ சாவு. பயபுல வேடிக்கை பார்க்குது, அங்கே நின்று அடிக்க பார்க்குது பாருங்க. இந்தா ஐயோ ஐயோ யானை அடிக்கலாம்னு பார்த்தா யானை ஏனாச்சு, யானை ஏனாச்சுதான் இல்லை வேற என்னாச்சுன்னு தெரில. ஓகே இங்கே ஃபேக்ட்ரி டாப் வந்தாச்சு, இப்போ அவங்களே ரெண்டமாக இறக்கி விட்றாங்க. இங்கே ஆல்ரெடி ஒரு பயபுல நம்மளை கொல்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளும் பார்த்தீங்கன்னா எகிரி அடிச்சிட்ருக்கான், அவனும் எகிரி அடிச்சிட்ருக்கான். நீ நம்மளா அவனு சொல்லி மோதி பார்த்துக்கலான் இருக்கான். ஆ சொல்லிவிட்டாயா சொல்லிவிட்டாயா. ஓ மை காட், ஆ பாடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி விட்டாங்க. சூப்பர், இந்த இடத்துல எதாவது கில் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு 4 நிமிஷம் தான் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஃபுல்லாகவே நடக்குது. விளையாடி பாருங்கள், நீங்கள் விளையாடலாம், இப்போ விளையாடுங்க. கண்டிப்பாக செம தாறுமாறாக கொடுத்துருக்காங்க, வேறு லெவல் வெறித்தனமாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்றதாக கவனம் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுறங்க. தோத்தருக்கா ஆடா பயபுல எஸ்கே பயிற்சி உள்ள ஓரமே ஒழிஞ்சிச்சு. இந்த இருக்கா போகிறா தமிழ, அந்த அழுக்கு மாடி நாட்டுறா மூஞ்சி மாடியா பாடா பாவீங்க. எவனா சைட்லேருந்து கிராஸ் ஃபயர் பண்ணிட்டாங்கப்பா. இங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி டாப்பு கொண்டாந்து முடிச்சு இங்கேருந்து கீழே உதிச்சாலும் இழுத்து பயங்கரமாக போயிடும். ஆஹா எவனோ அடிக்கிறான்பா, எங்கேருந்து அடிக்கிறான்னு தெரியும், கீழே அடிக்கிறானா மேலே அடிக்கிறானான்னு தெரியல, அது கீழே தான் அடிக்கிறானாட்டுங்குது. இந்த வாங்கிக்கிற அடி அவ்வளோதான் போடு பயபுல. நம்மக்கிட்ட சலஞ்சம் பண்ணுறதுக்குனே பிறந்து உருவாங்க போல இருக்குது. ஒரு வழியாக எவனையும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம கீழே இறங்கி போயிட்டு இனிமே மற்றவங்களை அடிக்க வேண்டியதான் நினைக்கிறேன். இங்கே எவனோ இருக்கானா இல்லையா. சூப்பர், இப்போ இறங்கி போயிட்டு இனிமையை தேட வேண்டியதான். நீங்கள் அடிக்கக்கூடிய நைஃபும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு கிடையவே கிடையாது, அது அங்கே போய் கீழே பூத்திக்கும். அந்த நைஃபை ரிட்டன் அகைன் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம், செம்மையாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ண முடியல அவ்வளோ பரவாயில்ல, இவங்களே பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த ஒரு இது மாதிரி லோடிங் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம போயிட்டு எங்கேயும் தேடவும் தேவையில்ல, அப்படியே பார்த்தீங்கன்னா தேடணும்னா கூட கீழே நம்ம அடித்த நைஃபை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அடிச்சுட்டே இருக்கலாம். செம்ம, எங்கேருந்தான் இந்த மூலம்லாம் இவங்களுக்கு வந்துச்சோ அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. செம்மையாக வச்சுருக்காங்க, அதை பாருங்கள். அப்படியே அங்கே நைஃப் இருக்கா, அப்படியே எடுத்துக்கிட்டோமா, அப்படியே அடிக்கிறோமா போடு. அஜூ இந்த பயபுல கூட சிக்க மாட்டேங்குதுடா விட்டாடாச்சா, பயபுல எஸ்கே போயிட்டான், விடக்கூடாது. எங்கே ஓடிடுவான், சுற்றி முற்றி இங்கே தானே வந்தாவனோ. ஆ ஆ கரெக்டாக போட்டு சொல்லி விட்றாங்கப்பா. ஆப்பு இதுதான் ஆப்பு, ஆப்புனா இதுக்கு இதான் இதுக்கு போய் தான் ஆப்பு கொழுகுது, வாய் வேறு குளருது. ஓகே நம்ம கீழே இறங்கி போயிட முடியாது, கில் பண்ண முடியுதா பார்க்கலாம். இது வரைக்கும் 14 கில்ல வெறித்தனமாக வெறித்தனமாக அடித்து தூக்கியிருக்கோம். பார்ப்போம், ஃபஸ்ட்டில் இருக்கிறோம், 19 கில் அடிச்சிருக்காங்க போல இருக்குது.
நம்மளால அந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியலை. இருந்தாலும் கரிநாகரங்க பார்த்தீங்கன்னா போயான்னு ஒரு மேலே ஒரு பேரை கொடுத்து நம்ம சந்தோஷப்பட வைக்கிறாங்க. இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.